இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிசர் எடுத்துக்கோங்க, அப்புறமா ஸ்ட்ரிங், ஃப்ளவர் மேக்கிங் ஸ்ட்ரிங், அப்புறம் ஒரு பேலட், சின்னதாக ஒரு வாட்டர் கலர் பேலட், அப்புறம் க்ரீன் டேப், அப்புறம் ப்ரெஷ், அப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ். டிஷ்யூ பேப்பர்ஸ் தான் மெயின் நமக்கு, ஸோ கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, இவ்வளோதான். இப்போது டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, அந்த டிஷ்யூ பேப்பரை அன்ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு மூணு இல்லை நாலு டிஷ்யூ பேப்பரை அன்ஃபோல்ட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி வச்சிடலாம். த்ரீ இல்லைனா ஃபோர் எடுத்துக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து இப்போ த்ரீ பேப்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்போ நான் அப்படியே மூணையுமே சேர்த்து வச்சு ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண பீசஸை ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன், அண்ட் அதையும் ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாத்தையுமே ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பீசஸ் நமக்கு கிடைக்கும், த்ரீ த்ரீ ரெக்டாங்குலர் பீசஸ். இப்போ இந்த த்ரீ த்ரீ ரெக்டாங்குலர் பீசஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃப்ளவராக நமக்கு கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் கட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஃப்ளவர் செய்ய போகிறீங்களோ அத்தனை ஸ்ட்ரிங்ஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக ஒரு நாலு ஸ்ட்ரிங்ஸ் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூஸ் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு சின்ன சின்ன ஃபோல்ட்ஸாக கொடுத்தா போதும். அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சென்டர் போர்ஷனில் கரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு ஒரு நாட் போடுற மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கை மேலேருந்து கீழே கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ணி டை பண்ண மாதிரி டை பண்ணிக்கோங்க. இல்லை அதை நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டிங்கனாவே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பட்டு மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. இதை வந்து எல்லாருமே வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சு ஃப்ளவர் செஞ்சு வச்சிட்டோம். இந்த ஃப்ளவரில் உள்ள அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து தனித்தனியாக எடுத்து விரித்து விடணும். அப்படி பண்ணுறப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பஞ்சாக கிடைக்கும். பெட்டல்ஸை வந்துட்டு நம்ம எடுத்தெடுத்து விடணும் இந்த மாதிரி. அது எல்லாமே டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறனால அது எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதை தனித்தனியாக எடுத்து விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுக்கும் போது அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி வந்துடும். இதோ நமக்கு இப்படி கிடச்சிரும். இதை கடைசியாக நம்ம ஈவனாக கட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு அழகான ஒரு பூ மாதிரியே இருக்குது. இதை நீங்கள் எந்த பர்பஸ்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பக்கேல வச்சு காட்டுற மாதிரி காட்ட போகிறேன். ஒரு ஃப்ளவர் வேஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸையும் இந்த மாதிரி அன்ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீன் டேப் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த க்ரீன் டேப் எடுத்து அதோட ஸ்டெம் வந்து கவர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரிங்கை கவர் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த க்ரீன் டேப்பில் ஆல்ரெடி வந்து கம் இருக்கும், ஸோ அதை வச்சே ஈஸியாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வச்சு வச்சு ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க, அது ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகிக்கும். அந்த க்ளூ வந்து நல்லாவும் நிற்கும்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்டில் மட்டும் உங்களுக்கு வேணும்னா ஃபெவிகாலோ இல்லை ஃபெவி பாண்டோ ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. நான் சும்மா கட் பண்ணி அதையே அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரியே நம்ம இப்போ மற்ற எல்லா பூக்குமே கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ மேலே வந்து சின்னதாக கட் பண்ணி விட்டதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, அது ரொம்ப ஈவனாக அந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை விட அது வந்து கிளியராக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரிங்ஸையுமே நான் அந்த க்ரீன் டேப்பால் நான் கவர் பண்ணிக்கிறேன். டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு இந்த ஃப்ளார்ஸ் எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து வாட்டர் கலர் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸை வந்துட்டு நான் ஜஸ்ட் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஈஸியாக மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணுன்றதுனால லைட்டாக மட்டும் வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை வச்சு கார்னர்ஸில் மட்டும் கொடுத்துக்கிறேன். அது ஸ்மெஜ் ஆகி அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ ஒரு கிரேடியன்ட் கலர் கொடுத்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கிறேன் நான். கார்னரில் கொடுங்க, அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் கொடுங்க, அப்புறம் சென்டரில் மட்டும் கொடுங்க, டபுள் கலர்ஸ் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி வேறு வேறு கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் ரெண்டு ரெண்டு பூக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் டபுள் கலர் கொடுக்குறேன், எல்லோ அண்ட் ஆரஞ்ச் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ இது நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லோ அண்ட் ஆரஞ்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரெட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ இதை வந்து நம்ம பஞ்ச் மாதிரி டை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்தனால நீங்கள் எப்படினாலும் இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ் எடுத்திருக்கேன், அதுக்குள்ளே ஒரு தெர்மோகோல் ஃபில்லிங் இருக்குது, சரவணாசஸில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அதை வந்துட்டு அதில் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்குன்றதுனால நான் ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ண முடியுது என்னால். ஸோ அதில் வந்து நான் இன்சர்ட் பண்ணி ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பிளான்டர் மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா ஃப்ளவர்ஸுமே அந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளான்டர், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் இதை மாதிரி ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். டேக் கேர்.